ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சாப்பாடு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகா நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்ப வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகுலாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கடுகுல நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வேஸ்டாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்க மாங்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்டா கரு கொத்தமல்லி கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் சாப்பாட்டுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க சாப்பாட்டை. அப்புறமேல் கலர்னா தான் நல்லா இருக்கும். ரொம்ப சூடா சாப்பாடு கலர்னா நல்லா இருக்காது. இப்ப நம்ம ஆற வச்ச சாப்பாட்டை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால சாப்பாடு வந்து ஒட்டாது. இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். இப்ப கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கலரெல்லாம் சாப்பாட்ட ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம ஒன் டைம் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.